ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேஃப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அர்ஜென்ட் டேவியஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 6 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு பறவை இனம் தான் இந்த அர்ஜென்ட் டேவியஸ். இந்த அர்ஜென்ட் டேவியஸை முதல்ல 1980ல் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைமில் இதை கண்டுபிடிச்சோன்னே இதை பினந்தினி கழுகுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி இது ஒரு புது வகை கழுகு இனம்ன்ட்டு கண்டுபிடிச்சி இதுக்கு அர்ஜென்ட் டேவியஸ்ன்ட்டு ஒரு பேரையும் கொடுக்குறாங்க. இந்த அர்ஜென்ட் டேவியஸோட ஃபாஸில் நார்த் அர்ஜென்டினாவில் இருக்கிற ஆண்டின் ஃபுட்ஹில்ஸுன்ற ஒரு மலையில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பறவையோட ஹைட்டு மட்டும் சரியாக துல்லியமாக பார்த்தோம்னா 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்கும் இதோட ஹைட்டு இருக்கும். இதோட நீளத்தை மட்டுமே நம்ம பார்த்தோம்னா 3.5 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் வரைக்கும் இது வளரும். இதுக்கு மேலேயும் வளர வாய்ப்பு இருக்குது. இதோட ரெக்கையோட அளவு மட்டுமே நம்ம பார்த்தோம்னா 5 மீட்டர்லேருந்து 8 மீட்டர் வரைக்கும் வளரும். அவ்வளோ பெரிய ரெக்கை இந்த பறவைக்கு இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய ரெக்கை இருக்கிறதுனாலே இது ரொம்ப வேகமாக பறக்கும். இது மேலேருந்து கீழ் நோக்கி பறந்து தன்னோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா மேல் நோக்கி பறந்து போவோம். அப்படி பறக்கிறதுனாலே இது இன்னவோ 1 ஹவரில் 40 கிலோமீட்டர் இது கடந்து போகுது. அந்தளவுக்கு இது வேகமாக பறக்கிற பறவை. இதோட வெயிட்டு மட்டுமே நம்ம பார்த்தோம்னா 150 பவுண்டுலேருந்து 170 பவுண்டு வரைக்கும் இதோட வெயிட் இருக்குது. அப்படின்னா 68 கிலோலேருந்து 77 கிலோ வரைக்கும் இருக்குது. இதோட வெயிட்டை போற்றி கண்டுபிடிச்சிருக்கிறது 77 கிலோ தான். இந்த பறவை அந்த டைமில் அப்படி என்ன தான் சாப்பிட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது அப்போ வாழ்ந்தது ஒரு மலைப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெஜிடேரியனே கிடையாது. கழுகினம்னாலே ஒரு நான் வெஜிடேரியன் தான். அதனாலே இது என்ன சாப்பிட்டதுன்ட்டு யாருக்குமோ இன்னும் வரைக்கும் தெரியல. இந்த பறவை ஒரு நாளைக்கு 5 கிலோலேருந்து அதுக்கு மேலே அதிகமாக கறியை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலே இது இன்னவோ அந்த டைமில் ஒரு ஆப்பெக்ஸ் ப்ரெடேட்டராக இருந்தது. இந்த அர்ஜென்ட் டேவியஸோட முட்டையோட சைஸ் மட்டுமே நம்ம பார்த்தோம்னா 5 லிருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட சைஸ் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையோட வெயிட்டே வெறும் 1 கிலோ தானா. இந்த பறவை நாம் எதனால் அழிஞ்சதுன்ட்டு இன்னும் சரியாக சொல்லலை. ஏன்னா அந்த டைமில் கிளைமேட் சேஞ்சு டிசீஸ் அதனால இருந்ததுனால இந்த பறவை அழிஞ்சிச்சுன்ட்டு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனாலே உணவு பற்றாக்குறை அதிகமாக ஆயிரும். அதனால ஒரு பக்கம் இதை அழிஞ்சதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.